சத்தியமங்கலம் அருகே தாளவாடி மலைப்பகுதியில் பசுமாட்டை சிறுத்தை தாக்கி கொன்றதால் மலை கிராம மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஒசூர் கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் தனது மாடுகளை வழக்கம்போல் தரிசு நிலத்தில் மேய்ச்சலுக்கு விட்டுள்ளார். இவற்றில் வீடு திரும்பாத ஒரு மாட்டை தேடிச் சென்றபோது அந்த மாடு படுகாயங்களோடு இறந்து கிடந்தது. தகவல் அறிந்து சென்ற தாளவாடி வனத்துறையினர் அங்கு ஆய்வு செய்தபோது மாட்டை தாக்கிக் கொன்றது சிறுத்தை என்பது உறுதியானது. கல்குவாரியில் புதர் மறைவில் பதுங்கியுள்ள சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நிறைமாத கர்ப்பவதி ஒருவர் பிரசவத்துக்காக மருத்துவமனை செல்லும் வழியில் ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். பன்னிவிரன்பட்டியைச் சேர்ந்த ஸ்னேகா என்ற நிறைமாத கர்ப்பவதியை உறவினர்கள் 108 ஆம்புலன்ஸில் மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். வழியிலேயே பிரசவ வலி அதிகரித்ததால் ஆம்புலன்ஸிலேயே சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் ஸ்னேகா. பிரசவ சிகிச்சை அளித்த மருத்துவ உதவியாளர் மகாலட்சுமி, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நந்திஸ் ஆகியோருக்கு உறவினர்கள் நெகிழ்ச்சியோடு நன்றி கூறினர். திருப்பதி பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதை கண்டித்து இந்து முன்னணியினர் ஈரோட்டில் தேங்காய் உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து ஈரோடு வாவுசி பூங்கா மைதானத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயில் முன்பாக இந்து முன்னணி சார்ந்து தேங்காய் உடைத்து போராட்டம் நடைபெற்றது. கொழுப்பு கலந்தவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் என கோஷங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சி அருகே பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்வதால் மாலை நேரங்களில் காவல்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. தியாகத்துருகம் பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு பயிலும் மாணவர்கள் பேருந்தின் பின்புறமும் படிக்கட்டுகளில் தொங்கியபடியும் பயணம் மேற்கொள்கின்றனர். இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மாணவர்களிடம் அறிவுறுத்தினால் அவர்கள் கேட்பதில்லை எனவும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள லட்சுமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்கள் பகுதி முழுவதும் பனைமர விதை பந்துகளை விதைத்தனர். லட்சுமிபுரம் கிராமத்தை சுற்றியுள்ள இரண்டு குளங்களின் கரைகள், சாலை ஓரங்கள், ஊரை சுற்றியுள்ள பொது இடங்கள் என 6000 அதிகமான பனைமர பந்து விதைகள் நடவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கிராம மக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நபர்களே ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அரசு பள்ளி மாணவிகளை தரக்குறைவாக பேசி பிரம்பால் தாக்கியதாக தலைமை ஆசிரியரை பெற்றோர் அடித்து உதைத்து பள்ளியில் சிறை வைத்தனர். சென்னச்சித்திரம் அரசு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ரகுநாத் 8 மாணவிகளை பிரம்பால் அடித்ததோடு தட்டி கேட்ட பெற்றோரையும் தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. அங்கு வந்த உதவி தொடக்க கல்வி அலுவலர் முனிராஜ், சூளகிரி காவல்துறையினர் பெற்றோரை சமாதானப்படுத்தி தலைமை ஆசிரியரை மீட்டனர். அமராவதி அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்கான தண்ணீரை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்து அமைந்துள்ள அமராவதி அணையிலிருந்து பாசன பயன்பாட்டிற்காக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு ஆணை வெளியிட்டிருந்தது. அதன்படி நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து மொத்தம் 6894 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 47117 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே சிதிலமடைந்த நிலையில் இருக்கும் அங்கன்வாடி மையத்தை புதுப்பித்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. கரிவலம் வந்தநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையம் பல வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டதால் வெளியே நீட்டிக்கொண்டும் சுவர்கள் பெயர்ந்து விழுந்தும் காணப்படுகிறது. இதனால் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அனுப்பி வைக்க அஞ்சுகின்றனர். பல குழந்தைகள் பயின்ற இந்த அங்கன்வாடியில் தற்போது 4 குழந்தைகள் மட்டுமே மிஞ்சியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது விரைவில் கட்டடம் சீரமைக்கப்படும் என தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவரின்றி நோயாளிகள் சிரமத்திற்குள்ளாகினர். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் 100 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போதிய மருத்துவர்கள் இன்றி புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க காலதாமதம் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் நோயாளிகள் இன்னல்களை சந்திக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநரிடம் கேட்டபோது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
உலக இருதய தினத்தை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மருத்துவ முகாமை பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் தொடங்கி வைத்தார். மெட்ராஸ் பார் அசோசியேஷன் மற்றும் பில்ரோத் மருத்துவமனை நிர்வாகம் இணைந்து மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது. இந்த முகாமில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இருதய நோயை கண்டறியும் இந்த மருத்துவ முகாமில் சிறப்பு அம்சமாக ஒரு குடும்பத்தில் இருவர் பயனடையும் வகையில் பரிசோதனைக்கான அட்டை வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காட்டெருமைகள் கூட்டம் சாலையில் நின்று கொண்டிருந்தவர்களை முட்டி மோதும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இப்பகுதியில் காட்டெருமைகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சாலையில் சுற்றித் திரிந்த காட்டெருமை கூட்டம் அங்கிருந்த இரண்டு சக்கர வாகனத்தை முட்டி தள்ளிவிட்டு அருகே நின்று கொண்டிருந்த நபரையும் முட்டி தள்ளியது. இதுகுறித்து உதவி வன பாதுகாவலரிடம் கேட்டபோது இனி இதுபோன்று நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கன்றுக்குட்டிகளை தாக்கிக் கொன்ற சிறுத்தையை கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். பச்சமலை ஊராட்சிக்குட்பட்ட கீழ்பாலந்தாங்கரையில் 4 கன்றுக்குட்டிகளை சிறுத்தை தாக்கிக் கொன்றதாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அந்த பகுதியில் கேமராக்களை பொருத்தி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் இந்த பகுதியில் நடமாடுவதை தவிர்க்கவும் வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமென காவலர்களுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் திறம்பட பணியாற்றிய காவலர்களுக்கு நற்சான்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சங்கர் ஜிவால் வழக்குகளின் விசாரணையை எந்த தொய்வும் இல்லாமல் மேற்கொள்ள வேண்டுமெனவும் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 2 பிக்அப் வேன்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் பிக்அப் வேனில் காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு ராசிபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது எதிரே நெடுஞ்சாலை சிக்னல்கள் லைட்டுகளை சரிபார்ப்பவர்கள் வந்த மற்றொரு பிக்அப் வேனிடம் நேருக்கு நேர் மோதியதில் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 6 நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள எலிவான் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் 975 அடி உயரம் கொண்ட எலிவான் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. விடுமுறை தினத்தையொட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் எலிவான் அருவியை கண்டு ரசித்துச் செல்கின்றனர்.